சென்னையில் ஒவ்வொரு ஆண்டும் சொத்து வரி உயர்த்தப்படும் என்று கூறப்படுகிறது. இது மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிவிப்பின் மூலமும் உறுதியாக இருக்கிறது. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் சொத்து வரியை தமிழக அரசு கடந்த மாதம் உயர்த்தியது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. எனினும் வரி உயர்வை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக மக்களிடம் கருத்து கேட்பதற்கான அறிவிப்பை சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ளது. அதில் தற்போதுள்ள அடிப்படை தெரு கட்டணத்தில் 6% அல்லது 5 ஆண்டு மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியின் சராசரி வளர்ச்சி விகிதத்தில் எது அதிகமோ அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் வரி உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஆண்டுதோறும் April 1 அமல்படுத்தப்படும் எனவும் சென்னை மாநகராட்சி குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பான ஆட்சேபனைகள் இருந்தால் அதனை 30 நாட்களுக்குள் மாநகராட்சி அலுவலகத்திற்கு கடிதமாக பொதுமக்கள் அனுப்பி வைக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெருக்கட்டணத்தை அடிப்படையாக கொண்டே சொத்துவரி நிர்ணயிக்கப்படுவதால் ஒவ்வொரு ஆண்டும் சொத்துவரி உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் சென்னைக்கு மட்டுமல்லாது அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இது பொருந்தும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், ஆதிக்க சக்திகள் திணித்த தீண்டாமை எந்த வடிவிலும் சமூகத்தில் இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதுதான் மக்களுக்காக பணியாற்றுவதில் தலையாய கடமையாய் அமைந்திருப்பதாக தெரிவித்தார். வன்கொடுமையை தடுக்க எத்தனையோ முயற்சிகள் எடுத்து வந்தாலும் ஆங்காங்கே சில சம்பவங்கள் தலைதூக்கவே செய்வதாக அவர் கவலை தெரிவித்தார். வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோருக்கு வழக்கின் தன்மைக்கு ஏற்றவாறு வழங்கப்பட்டு வரும் இழப்பீட்டுத் தொகை அதிகபட்சமாக 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், இது தொடர்பான வழக்குகளில் 60 நாட்களுக்குள் விசாரணையை முடிக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். அதிகபட்சமாக 12 லட்சம் ரூபாயும் மாநில அரசு மூலம் உயர்த்தி தற்போது உள்ள சிறப்பு நீதிமன்றங்களோடு சேலம், கிருஷ்ணகிரி, மதுரை, திருநெல்வேலி என வழக்குகள் அதிகம் நிலுவையில் உள்ள மாவட்டங்களில் கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்றும் சொல்லியிருந்தேன். அந்த ஊர்களில் நீதிமன்றங்கள் அமைத்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகளை மேம்படுத்த நடப்பு நிதியாண்டில் 123 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர், அனைத்து அரசு மாணவர் விடுதிகளின் செயல்பாடுகளையும் ஆய்வு செய்து மறுசீரமைக்க தேவையான பரிந்துரைகளை வழங்க உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என்று கூறினார். சென்னை நந்தனத்தில் MC ராஜா பெயரில் செயல்பட்டு வரும் மாணவர் விடுதியை மேம்படுத்த உள்ளதாக கூறிய அவர், அதன்படி 75,000 சதுரடி பரப்பளவில் 40 கோடி ரூபாய் செலவில் 6 தளங்களுடன் நவீன வசதிகளுடன் கூடிய மாணவர் விடுதி கட்டப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் சுதந்திர தினம் உள்ளிட்ட முக்கிய நாட்களில் நடைபெறும் சமபந்தி போஜன நிகழ்ச்சி இனிமேல் சமத்துவ விருந்து என்று பெயர் மாற்றம் செய்து அழைக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். ஆகஸ்ட் 15 விடுதலை நாள் உள்ளிட்ட முக்கிய நாட்களில் இதுவரை நடைபெற்று வந்த சமபந்தி போஜனம் என்பதை பெயர் மாற்ற ஒரு வேண்டுகோளை எடுத்து வைத்தார். அவரது வேண்டுகோளை ஏற்று இனிமேல் சமத்துவ விருந்து என பெயர் மாற்றம் செய்யப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் மற்றும் வன்கொடுமைகளை அரசு இரும்புக்கரம் கொண்டு அடாம் என்றும், அனைத்து சமூகங்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை அரசு முன்னெடுத்து வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். ஆதி திராவிடர் மற்றும் இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படும் வழக்கில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரனிடம் அமலாக்கத்துறையினர் 11 மணி நேரம் விசாரணை நடத்தினர். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக சுகேஷ் சந்திரசேகர் என்கிற இடைத்தரகர் மூலமாக லஞ்சம் கொடுத்ததாக அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் மீது கடந்த 2017 வழக்கு பதியப்பட்டது. இது தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் அமலாக்கத்துறை தினகரனுக்கு நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியிருந்தது. அதன் அடிப்படையில் டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேற்று ஆஜரான தினகரனிடம் சுமார் 11 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தினகரன், சுகேஷ் சந்திரசேகரின் மாறுபட்ட வாக்குமூலம் காரணமாக தன்னிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தியதாகவும், மீண்டும் விசாரணைக்கு அழைத்தால் ஆஜராவேன் என்றும் தெரிவித்தார். நான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் தினகரன் கூறினார். இதனிடையே அதிமுகவை வழிநடத்துவது யார் என தொண்டர்களுக்கு தெரியும் என்று சசிகலா தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் அத்தானியில் MGR ஜெயலலிதா படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செய்த பிறகு தொண்டர்கள் மத்தியில் பேசியவர், தனக்கென்று தனி வழி கிடையாது என்றும், எப்போதும் MGR ஜெயலலிதா வழியிலேயே செல்வேன் என்றும் கூறியுள்ளார். சமூக
தெரியும் யார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்த வேண்டும். இது 1.5 கோடி தொண்டர்களின் மனதுதான். இதை மிக விரைவில் நம்மளுடைய ஆட்சி வரும். அதைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள பிரசித்தி பெற்ற அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் சசிகலா தரிசனம் செய்தார். முன்னதாக அவருக்கு சேயூர் மற்றும் அவிநாசி செங்காட்டு திடல் பகுதிகளில் தொண்டர்கள் மேள தாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்வது விரைவுச் செய்திகள். மதுரையிலிருந்து சென்னைக்கு விமானம் மூலம் கல்லீரல் கொண்டுவரப்பட்டு அரசு மருத்துவமனையில் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சத்தியநாராயணன் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் மதுரையைச் சேர்ந்த மூளை செயலிழந்த ஒருவர் தானம் செய்திருந்த உடல் உறுப்புகளில் கல்லீரல் மட்டும் சத்தியநாராயணனுக்கு ஒத்துப்போனது. இதையடுத்து மதுரையிலிருந்து சென்னைக்கு விமானம் மூலம் கல்லீரல் கொண்டுவரப்பட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தில் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு 30 மேற்பட்ட மருத்துவர்கள் சுமார் 8 மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்து கல்லீரலை வெற்றிகரமாக பொருத்தி சாதனை படைத்தனர். நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை ஒட்டி சென்னையிலிருந்து 1200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தமிழ் புத்தாண்டு, புனித வெள்ளி மற்றும் வார இறுதி நாட்கள் என தொடர்ச்சியாக 4 அரசு விடுமுறை வருவதால் பொதுமக்கள் சொந்த ஊர் செல்ல அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையிலிருந்து திருச்சி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு நாள்தோறும் இயக்கப்படும் அரசு பேருந்துகளுடன் கூடுதலாக 1200 சிறப்பு பேருந்து இயக்கப்பட உள்ளன. மேலும் சொந்த ஊர் சென்றவர்கள் சென்னை திரும்ப வசதியாக 17 அனைத்து முக்கிய நகரங்களிலிருந்தும் தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்துத்துறை தெரிவித்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சரக்கொன்றை மரங்களில் பூத்துக் குலுங்கும் மஞ்சள் நிற மலர்கள் காண்போரை பரவசமூட்டுகின்றன. நாகர்கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்கள், வீடுகள் முன்பு சரக்கொன்றை மரங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. மஞ்சள் நிறத்தில் தங்கமழை பொழிவது போன்று பூக்கள் பூத்துக் குலுங்குவதால் கோல்டன் ஷவர் எனவும் இந்த மரம் வர்ணிக்கப்படுகிறது. மேலும் கன்னியாகுமரி மற்றும் கேரளாவில் சித்திரை விஷுக்கணி நிகழ்ச்சியில் இந்த பூக்களை வைத்து வழிபட்டால் விவசாயம் செழித்து பொன் பொருள் சேரும் என்பது மக்களின் ஐதீகம். இந்த நிலையில் தற்போது சித்திரை மாதத்தை வரவேற்கும் விதமாக இந்த மரங்களில் மஞ்சள் நிற பூக்கள் பூத்து குலுங்குவது காண்போரை பரவசமடைய செய்கிறது. கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறியதாக வாணியம்பாடி காவல் நிலையத்தில் பணியாற்றிய உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 30 கூண்டோடு பணியிட மாற்றம் செய்து திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். நேதாஜி நகர், இந்திரா நகர், காமராஜ் நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் கள்ளச்சாராய விற்பனை குறித்து பொதுமக்கள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து வாணியம்பாடி காவல் நிலைய ஆய்வாளர் முத்துவை பணியிட மாற்றம் செய்து வேலூர் சரக டிஐஜி உத்தரவிட்டார். இதேபோல 2 உதவி ஆய்வாளர்கள் உட்பட 30 கூண்டோடு இடமாற்றம் செய்து திருப்பத்தூர் எஸ்பி உத்தரவிட்டார். இதனிடையே வேலூர் மாவட்டம் மேல்பாடி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கார்த்தி திருவண்ணாமலை ஆயுதப்படைக்கு பணியிடமாற்றம் செய்யப்பட்டார். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த விவசாயி சரத் என்பவரிடம் மாமூல் கேட்டு அவதூறாக பேசியதாகவும் இதனால் மனமுடைந்த சரத் காவல் நிலையம் முன்பு தீக்குளித்ததை அடுத்து திருவண்ணாமலைக்கு மாற்றப்பட்டார். ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று சொந்த ஊர் திரும்பியவருக்கு முன்னாள் ராணுவ வீரர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பறையநேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த தங்கபாண்டியன் ராணுவத்தில் தொழில்நுட்ப பிரிவில் கடந்த 17 முன்பணியில் சேர்ந்தார். இந்நிலையில் பணி ஓய்வு பெற்று திரும்பிய அவருக்கு சேது சீமை பட்டாளம் என்ற அமைப்பை நடத்தி வரும் முன்னாள் ராணுவ வீரர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேல தாளங்களுடன் பட்டாசு வெடித்துக் கொண்டாடியவர்கள் திருவாடனை நகர் முழுவதும் தங்கபாண்டியனையும் அவரது குடும்பத்தினரையும் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். தென்னாப்பிரிக்காவில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 45 உயிரிழந்தனர். தென்னாப்பிரிக்காவின் டர்பன் மற்றும் கவாசுலா நட்டால் மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை கூட்டித் தீர்த்தது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.
குடியிருப்புகளை வெள்ளநீர் சூழ்ந்ததுடன் ஆங்காங்கே நிலச்சரிவுகளும் ஏற்பட்டு வருகிறது. இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். டர்பன் நகரில் உள்ள துறைமுகம் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 45 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பலர் காணாமல் போனதால் அவர்களை தேடும் பணியில் ராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் சேதமடைந்த மின் கம்பங்களை சீரமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. பெட்ரோலிய விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் அரசின் கையிருப்பிலிருந்து நாள்தோறும் 10 லட்சம் பேரல் பெட்ரோலியத்தை விடுவிக்கவுள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ளதை தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது. இந்நிலையில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உலகம் முழுவதும் உணவு மற்றும் எரிவாயு விலை உயர்வுக்கு புட்டினின் ஊடுருவலே காரணம் என்று தெரிவித்தார். இதனை கட்டுப்படுத்தும் வகையில் அரசின் கையிருப்பிலிருந்து நாள்தோறும் 10 லட்சம் பேரல் வீதம் அடுத்த 6 மாதங்களுக்கு பெட்ரோலியத்தை விடுவிக்க உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். கூடுதலாக 6 கோடி பேரல் பெட்ரோலியத்தை விடுவிக்க 30 மேற்பட்ட நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் பைடன் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பெட்ரோலிய விலை குறையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.